ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டீவார்மிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். டீவார்மிங்னா என்னென்னா குடல் புழு நீக்கல் தான். பட்ஜிஸ் குடலை சுத்தம் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குடலை கழுவி சுத்தம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முறை இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீவார்மிங்னா என்னென்னா, டீவார்மிங் முதல்ல ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அதுங்க நீங்கள் நேச்சுரலாகவும் பண்ணலாம், அது மருந்தும் கிடைக்குது. அது ஹியூமன் மெடிசின் தான் நினைக்கிறேன், அது தெரில முதல்ல நினைக்கிறேன். அது போடுறதில்ல மோஸ்ட்லி. அதோடய பேர் அல்பமார். நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. நான் எப்போவும் வேப்பங்குழுந்து தான் யூஸ் பண்ணுவேன். வேப்பங்குழுந்து இப்படி நல்லா எதுவும் இலையில, இங்கே பாருங்கள் இலையில எப்படி ஒட்டியிருக்கா, அதை க்ளீன் பண்ணியாச்சு. அதை அடித்து பொடிச்சு போட்டு இப்படி ஒடிச்சு போட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் எதுவும் பேக்டீரியா இல்லாமல் அது போய் எஃபெக்ட் ஆகிடும். அதுக்காக தான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பட்ஜிஸ்க்கு அப்படியே போடலாம். அது எல்லாம் பிடிக்க தேவையில்லை, அப்படியே போடலாம். ஏன் ஒரு கேள மொபைல் பிடிக்கிறது முடியல, கேஜ் ஓப்பன் பண்ணலான்னா இல்லை அப்படியே போட்டுடலான்னு அப்படியே கேஜ் வெளியிலேருந்து போடுறேன் பாருங்கள். அது போட்ட உடனே எப்படி சாப்பிட்றது மட்டும் பாருங்கள். ஏன்னா என் பட்ஜிஸ்க்கு நான் மந்த்லி 2 times போடுவேன். அதனால தான் என் பட்ஜிஸ்ஸு அது நல்லா சாப்பிடும். நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து சாப்பிட்டு பாருங்கள். முதல்ல போட்டோடனே எந்த பட்ஜிஸும் சாப்பிடாது. ஏதாவது பட்ஜிஸ்ஸு அவங்க போட்டு வேறு ஏதாவது யாராவது போட்டுருந்தாக்கா அது சாப்பிட்ருக்கோம். புது பட்ஜிஸ்னாக்கா கண்டிப்பாக சாப்பிடாது. நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு அது சாப்பிடும். பாருங்கள் எப்படி சாப்பிட்டு பாருங்கள். இப்படி மந்த்லி 2 times போட்டேன்னாக்கா டீவார்மிங், குடலில் எந்த புழுவும் இருக்காது, க்ளீனாக இருக்கும். நீங்கள் போடுற ஃபுட்டெல்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகும். டிசீஸ் நிறைய எதுவும் எஃபெக்ட் ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.